எல்லாருக்குமே வணக்கங்க. அனைவருக்கும் இனிய ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். ஆடி 18 எப்படா வரும் அப்படின்ட்டு ஆடி 1ஆம் தேதியிலிருந்தே காத்திருப்போம். ஏன்னா ஆடி 18 வந்தால் தானே ஆற்றுக்கு போய் கறி மீன் எல்லாம் சாப்பிட முடியும், செம ஃபன்னாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம்னு சொல்ல மாட்டேன். என் தம்பி ஊரில் இருக்கிறான், அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு நாளைக்கு தான் நாங்கள் போகிறோம். சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 18 ஒரு நாள் முன்னாடி எடுத்தது, அதாவது புதன்கிழமை ஆடி 18 அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. என் தம்பி இன்றைக்கும் டியூஷன் போயிருக்கிறான் லீவ் அன்னைக்கும். ஏன்னா வார்டன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, விடமாட்டார் லீவ் அன்னைக்கு வீட்டில் சுற்றுறதுக்கு. இப்போ தான் டியூஷன் முடிச்சுட்டு ஐயாச்சாமி வந்திருக்கிறாரு. ஹாய், யாருடா அந்த ஸ்ட்ரிக்ட் வார்டன்னு பார்க்குறீங்களா? வேறு யார் மக்களை, எங்கள் அப்பச்சி தான். இவனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்திருந்தா கூட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா இவனை விட்டுருவாங்க. எங்கள் அப்பச்சிக்கிட்டேருந்து இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே உசாப்பா பாப்பாப்பா முடியலை அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆயிடுது. என் தம்பி எவ்வளோ புன்னகையோட டாட்டா சொல்லிட்டு வரான் பார்த்தீங்களா. தேக்ஸா கொடுக்குறேன், வாங்கிட்டடா தேக்ஸாவை, முட்டையை உடச்சிப்படாத. நாளைக்கு வரகடுப்பில் கறி செய்கிறதுனால கறி பிடிச்ச தேக்ஸாவை கொடுத்து விட்றாங்க. இந்த தேக்ஸா வரகடுப்பில் ஆக்கிறதுக்குனே போட்டாச்சு பாருங்கள், எம்புட்டு கறி கறியாக கிடக்குதுன்னு. நம்ம புல்லட்டு பாண்டி அம்மாய் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு வ்ளாகு கன்டினியூ பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடின மக்களே, கண்ணை திறந்து பார்க்குறப்ப நைட் ஆகி போச்சு. எங்கள் அம்மாவும் என் தம்பி பரபரப்பாக என்னமோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அப்படின்ட்டு போய் பார்த்தா தான் தார்ப்பாயோ படுத்தாவோ எதுக்குன்னு கேட்டால், அங்கே போய் கீழே உட்காந்தா மண்ணாயிரும்ல, மண்ணாகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த தார்ப்பாய் அப்படின்னாங்க. பர்ற என்ன ஒரு புத்திசாலித்தனம், ஒரு தார்ப்பாய் பார்த்தாவது ரெண்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. அம்மா முதல்ல விரித்து பாருங்கள், பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டது, எல்லாம் பிஞ்சு கிஞ்சு போயிருக்கு போகுது. ஒரு படுத்தா கொஞ்சம் நல்லா கண்டிச்சிருந்ததாக இருக்குது, இன்னொன்றும் நல்லதாக மக்களே இருக்குது. எங்கள் அம்மா அடுத்தது இப்போ சமையல் செக்ஷனுக்குள்ளே பூந்துட்டாங்க. நம்ம நாளைக்கு போய் வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில அப்படின்ட்டு கடையை விரிச்சு போட்டு உக்காந்துருந்தோம்னு வைங்களேன், நாளானைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேர முடியும். அதனால் இங்கேயே எல்லாம் முளவடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முளவடிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முளவடிக்குன்னு சொன்னீங்க, இப்போ தூக்கி சட்னிக்குள்ளே ஊற்றுறீங்க. ஓ, இது வந்துட்டு சட்னி தாளிச்சாங்களாம்மா, இதுக்கப்புறம் தான் முளவடி ஆட்ட போகிறாங்க. அம்மா வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றிட்டு தான் வெங்காயம் போடுவாங்க. அப்புறம் ஒரு தக்காளியை நாளாக வெட்டி போட்டுக்கணும். பரா பயவில் வித்த காமிச்சுக்கிட்டு இருக்குது. தம்பி இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணுறோம் போது சாமானத்தை மூட்டை மூட்டை மூட்டையை கட்டுறமா, மூட்டை முடிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என் தம்பி சொன்ன மாதிரி மூட்டை மூட்டையை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு போய் சமைக்கிறதுக்கு தேவையான அண்டா குண்டாவை எல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். அண்டா குண்டாவையெல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுடைய முளவடியும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி அரைச்சு எடுத்தா முளவடி ரெடி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சக்கரை டீ தூள் உப்பு எண்ணெய் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முளவடி அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் முளவடி அரைச்சி ஒரு குண்டாவில் ஊற்றிட வேண்டியதுதான். இங்கே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம்ல, அதுக்கு போகிறதுக்கு ரூட்டு மேப் போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே மக்களே, நான் போய் தூங்கிட்டு காலையில் வ்ளாக் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 5:00 இருக்கும், கொஞ்சம் நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு, எல்லாருமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சோட்டுக்கு பால் எடுத்து வச்சுருக்காங்க, நம்ம போய் காலையில் கொடுத்துட்டு போயிடலாம், இல்லை அப்படின்னா மத்தியானம் கத்திக்கிட்டு கிடக்கும் இருட்டில். நமக்கு கண்ணு தெரியலையே, இல்லை பாட்டில் இல்லையான்னு தெரியலையே. ஆ, அங்கே வெள்ளையே ஒன்று தெரியுது. இங்கே என்னடாது ரெண்டு வெளியே என்னமோ கிடக்குது. ஓ, இந்த கோழி தான் இன்றைக்கி நமக்கு மீல்ஸ் ஆக போகுது. நாம்ளே காலையில் 5:00 வந்துருச்சிட்டோம், எத்தனை மணிக்கு போய் இந்த கோழியை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் மக்களே, கடுத்தர ஃபுல்லாக சாணியாக தான் இருக்குது. சாணியில் கடுத்தர இருக்கா இல்லை கடுத்தரையில் சாணி இருக்கானே தெரில, அவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரௌனியும் சோட்டும் கெத்தாக பக்கத்து பக்கத்தில் படுத்துருக்கு. சோட்டு வந்துருச்சுவா,
சோட்டு எந்திரிச்சு வந்துரு, இங்க பாரு பாலெல்லாம் ஊத்தி கொண்டு வந்துட்டேன், ஒழுங்கா இப்ப வந்து குடிச்சிரு, இல்லைன்னா சாயங்காலம் வரல நீ பட்டினி தான். சீக்கிரமா சொட்டு நேராச்சு, ஓடியா ஓடியா ஓடியா. என்ன சொட்டு லப்பர ஸ்மெல் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கா முடக்க முடக்க முடக்கன்னு குடி, நான்லாம் போயிருவேன் பாத்துக்கோ. ஆ அது சீக்கிரம் குடிச்சு முடிங்க. ப்ரௌனுக்கு இன்னுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, நான் உங்களுக்கு சரியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிளாக் போடுறேன். கொடுத்தா குடிக்க மாட்டேன், வெறும் பாட்டில் எவ்வளவு நாள் சப்பிட்டு இருப்ப விடு. இங்க பாருங்க இவர் குளிச்சு முடிச்சுட்டு போன் பார்த்துட்டு இருக்கிறாரு. தலைவரே எங்க நமது தாயை காணோம், ஓஹோ பக்தியில மூழ்கிட்டாங்க போல. சரி ஓகே மக்களே, நானும் போய் குளிச்சுட்டு வரேன். எல்லாருமே குளிச்சுட்டாங்க. பாருங்க ஒரு பேர் இருக்குது. அவ்வளவுதான் மக்களே, எல்லாருமே ரெடி ஆயாச்சு, இப்ப நாம கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. டாடா, நாம இப்ப கிளம்ப போறோம். நாம போறதுக்கு முன்னாடி நம்ம ஊரு கோயில கும்பிட்டு போயிடலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம கிளம்பியாச்சு. எங்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கரூரை தாண்டி ஒரு ஊருக்கு போறோம். என்ன ஊர் அப்படின்றத நான் போக போக சொல்றேன். இப்பதான் சூரியன்ன மேலேயே வராரு, மணி இப்போ ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டுமா போறீங்க அப்படின்ட்டு கேட்டா இல்ல, எங்க அப்பச்சி அம்மாயி அண்ணா பெரியப்பா எல்லாருமே வராங்க. அப்பச்சி அம்மாயி அப்படியே போற வழியில வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இதோ பாருங்கள், இரண்டு பேரும் புல்லட்டில் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல பார்க் பண்ணிட்டு வந்துருவாங்க, திருப்பி சாயங்காலம் போறப்ப வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. இதோ பாருங்க, எல்லாருமே ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆயாச்சு. இப்ப நம்ம காரை எடுத்துட்டு ஸ்பீடா பறக்க வேண்டியதுதான். ஒரு பேச்சுக்கு பறக்கலாம்னு சொன்னா விட்டா காரே பறந்துரு மாட்டிருக்குது, அவ்வளோ ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. எங்க கார் இவ்வளோ ஸ்பீடா போகும்னே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 7:30 இருக்கும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். லைட்டா வயிறு பசிக்கிற மாதிரி இருந்தது, அதனால போற வழியில ஒரு ஹோட்டலுக்குள்ள பூந்தாச்சு. லைட்டா டிப்பனை முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உக்காந்தாச்சு. எங்க அப்பாவுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு இன்னும் வரவில்லை, வெயிட்டிங் ஃபார் த ஃபுட். நல்லா சாப்பிட்டாச்சு மக்களே, இனி எவ்வளோ லேட்டான பிரச்சனை இல்லை, கம்பெனி தாங்கும். சரி ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம். சூரியன்ன பாருங்க, கொஞ்சம் மேலேயே போயிட்டாப்புல, இன்னும் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரல. ஓஹோ மக்களே இங்க பாருங்க, சூரியகாந்தி தோட்டம். எப்போ டிரைவர் தம்பி வண்டியை கொஞ்சம் நிப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே இறங்கி சூரியகாந்தி தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். பார்த்ததும் ஒரு பூ ஆட்டையை போடணும் அப்படின்ட்டு யோசனை வந்துருச்சு. கேட்கலான்னு பார்த்தா வீடு பக்கத்துலேயே ரொம்ப தூரத்துல இருக்க மாட்டேருக்குது. சரி ஓகே, பொது சொத்து நம் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே களத்துல இறங்கிட்டோம். ரொம்ப நேரமா இந்த ஒரு பூவை பிக்கிறதுக்கு டைப் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா பிக்கவே முடியல மக்களே. இன்னொரு சூரியகாந்தி பூ தோட்டம் இருந்துச்சு, இந்த பூ வந்துட்டு நல்லா சுருங்கி போய் விதைக்கு விட்டுருப்பாங்க போல. சரி நமக்கும் ஒரு பூ கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டோம். கேட்டோனையுமே குடுத்துட்டாங்க சிரிச்ச முகத்தோட. இது நம்ம எடுத்துட்டு போய் காய வச்சு நம்ம வீட்டுல போட்டு பாக்கலாம், பூ வருதா வரலையான்னு. நாம வந்துட்டு குட்டி பூவா தான் கேட்டோம், அதுவே எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இந்த சைடு ஃபுல்லாவே சூரியகாந்தி செடி தான் வச்சிருக்காங்க, பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. இம்பட்டு நேரமா நம்ம கூகுள் அண்ணன் நம்பிதான் வந்துகிட்டு இருந்தோம், கடைசியில கூகுள் அண்ணன் ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணே கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாய மூடல. நல்ல வேலை கூகுள் அண்ணன் நம்மள கை விடல, கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது என்ன ஊர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கரூரை தாண்டி வீரப்பூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் வந்திருக்கோம். இங்க என்ன வரலாறு அப்படின்ட்டு பார்த்தோம்னா பொன்னர் சங்கர் வந்துட்டு இங்கதான் சண்டை போட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கூட படுகளம் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. முன்னெல்லாம் இந்த இடத்துல ரத்தம்லாம் சிந்தி இருக்குமாமா, ஆனா இப்ப பல நூற்றாண்டுகள் ஆனதுனால ரத்தம்லாம் ஒண்ணு தெரியறதில்ல. நம்ம வந்தாச்சு இப்போ கோயிலுக்கு, உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு ஆத்துக்கு போக வேண்டியதுதான். ஆடிக்காத்துக்கு அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க நாமளே பறந்துட மாட்டேங்குது, அவ்வளோ காத்து அடிக்குது. இதுதான் மக்களே அந்த படுகொலை காடு, அப்படியே சுத்தி ஒரு ரவுண்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்க கீழே ஃபுல்லா மண்ணாதான் இருக்கு, கோயில் சூப்பரா தான் மக்களே இருக்கு. சாமியை நல்லா கும்பிட்டு வர்ற வழியில ஒரு பாட்டி கிளிச்சு வசைய சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு, அதனால அவத்தையே கடையை விரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என் தம்பி உட்கார வச்சாச்சு, அப்புறம் அவங்களோட அம்மாவும் உட்காரணும் அப்படின்னு சொல்றாரு, எங்க அம்மாவும் உட்காந்தாச்சு.
கிளி ஜோசியம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு கோயில் இருக்கு. இங்கதான் வந்துட்டு ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்கணும். இதோ இந்த இடத்துலதான் ஆடு கோழி எல்லாம் வெட்டுவாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரலும் இந்த மாசம் தான் விசேஷம் அப்படின்லாம் கிடையாது, எல்லா மாசமே விசேஷம்தான். அப்படியே போற வழியில கலர் கலரா தோடு நம்மள இழுத்துதா, அதனால ஒரு தோடையும் வாங்கியாச்சு. சரி, உள்ள போய் சாமி கும்பிடலான்னு பார்த்தா கியூ பாருங்க மக்களே, இங்க இருந்து எவ்வளோ தூரம் நிக்குதுன்னு. உசு அப்பா பாப்பா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ல பூந்து தெய்வத்தை கொஞ்சம் தூரமானனே தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த கியூக்குள்ள போனா நாளைக்கு தான் நம்ம வீட்டுக்கு போய் சேருவ மாட்டிருக்குது, அவ்வளோ கியூ நிக்குது. ஒரு வழியை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் வருஷம் இந்த வீட்டில் வந்து தான் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு கிளம்புவோம். அதே மாதிரி இதே வருஷமும் வந்தாச்சு. ஆனால் சீதீசா மக்களே, வீரப்பூரில் காற்றுக்கு பஞ்சமே இல்லை. எங்கே போனாலும் காற்று சும்மா விரட்டி விரட்டி வருது. நம்ம இந்த கொட்டாயில் தான் சமைக்க போகிறோம். அங்கே லோட் பண்ண திங்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இறக்கி வைக்கணும், திருப்பி இங்கேருந்து லோட் பண்ணி காரில் தூக்கி வைக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிக்கனையும் நல்லா வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்து குண்டாவில் கொட்டி ஒரு கழுவு கழுவி அடுப்பில் கலக்கி வச்சிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் டிக்கியில் இருக்கு, எல்லாத்தையுமே இப்போ நம்ம இறக்கி வைக்கணும். திருப்பி இன்னொருக்கா தூக்கி உள்ளே போடணும். சபாக நினச்சாவே கண்ணை கட்டுது. எங்கள் அப்பா இங்கே வெங்காயம் துளிக்கிற வேலையில் பிஸியாக இருக்காங்க. சரி ஓகே, நம்ம கொண்டு வந்த படுதான இப்போ விரிச்சு போட்டுட்டு செட்டில் ஆயிட வேண்டியது தான். வந்தோடனே வேலையை வாங்கிட்டு டீ ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்தாங்க. குடிச்சுப்புட்டு வெங்காயம் மிளவாலாம் தொளிச்சு அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது தான். ஓகே மக்களை, இப்போ கறி எல்லாத்தையும் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா பாருங்க, அங்கிருந்து கொடுத்து விட்டு அந்த கறி சட்டியை வச்சு உக்காந்துட்டாங்க. இதோ வரகடுப்பில் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது கறி. இங்கே பாருங்க மக்களே, என் நம்பி எங்கே போனாலும் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறதே வேலையாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒரு புளியங்காய் மரம் ஒன்று இருந்தது, அதில் எனக்கு புளியங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்றுக்கிட்டு இருக்கிறான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 இருக்கும். சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்புனா தான் ஆற்றுக்கு போக முடியும். ஏன்னா அங்கே வந்துட்டு 5 மணியோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து போகணும். ஸோ அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இவங்க இங்கே இருக்காங்க. அப்புறமேட்டு எங்கள் அம்மாயை காணோம். எங்கள் அம்மாயி வந்துட்டு இங்கே சாமானை கழுவிட்டு இருக்காங்க. நானும் போய் இந்த ஜோதியில் ஐக்கியம் ஆயிக்கணும். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இங்கே செட்டில் ஆயிருக்காங்க. சரி ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம போய் சாமானம் கழுவலாம், அப்போ தான் சீக்கிரமாக போக முடியும். தம்பி, சாவிக்கு தான் ஆன் பண்ணிராத, வண்டி ஸ்டார்ட் ஆகுறதே தெரியாது. ரைட்ரா, பைத்தியம் முத்திடுச்சு. இப்போ டைம் பாத்தீங்க அப்படினா 2:30 இருக்கும். எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டு சீக்கிரமா கிளம்பணும். எனது உடன்பிறப்பு வந்தா புடிச்சு இப்பதான் ஒரு வேலை செய்யறதுக்கு போயிருக்குது. சரி எப்படியோ வேலை செஞ்சா சரி. படுத்தானையும் மடிச்சு முடிச்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி முடிச்சாச்சு. காலியா இருக்குது இடமே. அப்பச்சி, சேர் நம்மளதுல இங்கே வச்சுட்டு வந்துருங்க, எடுத்துட்டு போனா திருப்பி வீடு கொடுக்க மாட்டாங்க. போறோம். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் பார்க்குக்கும் ஆத்துக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்ல நாங்க போயே தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு போறோம். இப்ப நம்ம பார்க்குக்கு டோர் க்ளோஸ். ஓகே, நாம அடுத்த வருஷம் பார்ப்போம். டாடா, பை பை, மிஸ் யூ. உங்கள யார் யாரெல்லாம் வீரப்பூர் வந்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம ஆத்துக்கு வந்தாச்சு. இது என்ன ஆறு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். மாயனூர் டேம் தான். இங்கே என்ன ஆறோட அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தான். 18 அன்னைக்கு காவேரி ஆற்றை தான் வழிபடுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லா ஷட்டரையுமே திறந்து விடலையாட்டிருக்குது. ஒரு சில ஷட்டரை மட்டும் தான் திறந்து விட்டுருக்காங்க. 100க்கும் அதிகமான ஷட்டர் இங்கே இருக்குது. அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கும் அங்கே போகணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அடிச்சுட்டு போயிருமோன்னு பயமாக இருக்குது.
வியூ சீரியஸா செம்மையா இருக்கு. காத்தும் சும்மா ஜில 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 ஜிலுன்னு அடிக்குது. மீன் விற்பாங்கன்னு பார்த்தோம், ஆனா யாருமே மீன் விக்கல. எல்லாரும் சொந்தமா நின்று பாக்குறாங்க. என் தம்பி எங்க அப்பாவை தூக்க சொல்லி நின்று பாக்குறான். புள்ள கத்திரிக்காய் கைட்டு பத்துல கீழே விழுந்துறாத. இதுதான் மக்களே பவர் ஆஃபீஸ். இந்த மாயனூர் டேமோட பவர் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு. ஆனால் பவர் இப்போ எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு சரியா தெரியல. சரி ஓகே, நம்ம டேமை பார்த்தாச்சு. பக்கத்துலேயே வந்துட்டு பூங்கா இருக்கு. நம்ம பூங்காவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. மணி இப்போ 3:30 ஆயிடுச்சு. கூட்டம் வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவு இல்லை. ஒருவேளை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுனால எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. முன்னாடியே வந்துட்டு பைனாப்பிள், வாட்டர் மெலானு, அப்புறம் பஞ்சு மிட்டாய், ஸ்வீட் கார்ன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு. பார்க்கு வந்துட்டு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பச்சை பசையன்தான் இருக்குது. அப்படியே நம்ம பொடினடியே உள்ளே போகலாம். பெரியவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, குட்டி பசங்களுக்கு வேணால் விளையாடுறதுக்கு இருக்குது. ஆனால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மக்களே. என்னடா காலு மட்டும் தான் ஆடுது, முன்னாடி நெவந்த மாதிரியே தெரியல. ரொம்ப நேரமா அங்கேயே நிக்கிறியடா, வாடாக்கில இருக்கா? மனுஷனுக்கு பீதி ஆகுதுல்ல அப்படிங்கிறான். மேல ஏறிட்டான், அந்த பக்கம் தாண்ட முடியல பைபிள்ளையால. டேய் சர்க்கஸ் காமிச்சிட்டு இருக்க மேடி. ஒரு வழியா கமந்து உருண்டு பிறண்டு கீழே இறங்கி முடிச்சுட்டான். தம்பி ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த பக்கம் பெரியவங்களுக்கு வச்சிருக்காங்க, உள்ள போய் பார்க்கலாம். உட்காருங்க, சென்டர்ல வச்சு நல்லா உட்காருங்க. தம்பி ஏதாவது பழைய பக்கம் இருந்தா தீத்துக்கோ. பொங்கி பழகிறது சந்தோஷ ஊற்று, சார சார காற்று அன்பை பழகிறது ஆனந்த கீற்று. அவ்வளோதான் மக்களே, எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லேயும் உள்ள வீடியோலேயும் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரலும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டாடா, பை பை.